பொதுக்காலம் பதினான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 22 முதல் 32 வரை. யாக்கோபு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என, யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உன்னை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என, அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதைநாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதைநாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா மக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றிற்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டு உணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். பல்லவி. இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். பல்லவி. இஸ்ராயலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 32 முதல் 38 வரை. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர்,
இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆனால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கும் நிகழ்வை யாக்கோபின் வாழ்வில் நடந்த மற்றொரு நிகழ்வாக நாம் எடுத்துவிட முடியாது. இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, அவருடைய வாழ்வில் நடந்த ஓர் இறை அனுபவ நிகழ்வு. இறைவனது நெருக்கத்தை, அவரது உடனிருப்பை ஒரு வித்தியாசமான முறையில் யாக்கோபு உணர்ந்த ஒரு நிகழ்வு இது. இறை அனுபவ நிகழ்வு என்பது ஒரு பக்கம் நமக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இறைவனது ஆசிரியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு பக்கமோ நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதைத்தான் மேற்கண்ட நிகழ்வில் நாம் பார்க்கின்றோம். ஒரு பக்கம் இறைவன் தனது உடனிருப்பை யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகின்றார், தனது ஆசிரியை வழங்குகின்றார். இன்னொரு பக்கமோ யாக்கோபு தனது பலவீனத்தை அங்கு உணர்கின்றார். யாக்கோபின் துடைச்சந்து சதை தொடப்பட்டு அவர் நொண்டி நொண்டி நடந்தது இதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. புனித சிலுவை யோவான், செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ், இறைவன் ஒரு மனிதரை தன் வயப்படுத்துகின்ற பொழுது அவர் இருக்கின்ற குற்றம் குறைகளை முழுமையாக நீக்க முயல்வதை ஓர் அழகிய உவமையின் மூலம் விளக்குகின்றார். நெருப்பில் வைக்கப்பட்ட ஒரு விறகில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட விறகால் எரிந்து நெருப்போடு ஒன்றாகிவிட முடியாது. எனவே விறகில் இருக்கின்ற ஈரப்பதத்தை நீக்குவதற்கு நெருப்பு முயல்கிறது. அப்போது விறகிலிருந்து படார் படார் என்று சப்தம் வர ஆரம்பிக்கின்றது. அதேபோல இறைவன் ஓர் ஆன்மாவிலிருந்து பாவத்தை நீக்க முயலுகின்ற பொழுது அவ்வான்மாவில் குழப்பங்களும் போராட்டங்களும் நிகழ்கின்றன என்கின்றார் புனித சிலுவை யோவான். யாக்கோபில் நிகழ்ந்த போராட்டம் கூட இத்தகையதாக இருக்கக்கூடும். இவ்வாறு யாக்கோபுவினுடைய வாழ்வில் நடந்த இந்த மற்போரை அவருக்குள்ளேயே நடந்த ஒரு போராட்டமாக நாம் பார்க்க முடியும். இதுவும் ஒரு இறை அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். புனித பவுல் ரோமையர் 7:15-25 தனக்குள் நிகழ்ந்த ஒரு போராட்டத்தை பற்றி பேசுகின்றார். தனக்குள் இருக்கும் ஆவிக்குரிய இயல்பு மற்றும் ஊன் இயல்பு ஆகியவற்றுக்கிடையேயான போராட்டத்தை பற்றி பேசுகின்றார். யாக்கோபோடு போரிட்ட அந்த ஆடவரை யாக்கோபின் ஆவிக்குரிய இயல்பாகவும் யாக்கோபை ஊன் இயல்பின் அடையாளமாகவும் நாம் பார்க்க முடியும். யாக்கோபு ஊனியன்படி செயல்பட்ட மனிதர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எனவேதான் அவர் தன் தந்தையை ஏமாற்றினார், தன் தமையனை ஏமாற்றினார், தன் மாமனை ஏமாற்ற முயற்சி செய்தார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் சொந்த மனைவி மக்களை கூட பலி கொடுக்க தயாராக இருந்தார். இந்த ஊனியல்பு யாக்கோபில் மிகவும் வலிமையாக இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவேதான் யாக்கோபு வெற்றி கொள்ள முடியாது என்று அந்த ஆடவர் நினைத்ததாக நாம் வாசிக்கின்றோம். அதாவது நம் வாழ்வில் ஊனியல்பின் செயல்பாடு அதிகமாகவும் வலிமையானதாகவும் இருக்கின்ற பொழுது நம்மால் அதை வெற்றி கொள்ள முடியுமா என்று தயங்குகின்றோமே, அந்த தயக்கம்தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் இறுதி வெற்றி ஊனியல்புக்கு அல்ல, மாறாக ஆவியின் இயல்புக்கே என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அதாவது என்னதான் யாக்கோபு, அதாவது ஊன் இயல்பு வலிமையானதாக இருந்தாலும் அந்த ஆடவர், அதாவது ஆவியின் இயல்பு யாக்கோபின் பலவீனத்திலேயே அவரை வீழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் இடையேயான போராட்டம் கூட ஆவியின் இயல்புக்கும் ஊன் இயல்புக்கும் இடையேயான போராட்டம் தான். பரிசேயர்கள் ஊன் இயல்பின் செயல்பாடுகள் சிக்கி கிடந்தனர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. பணம், புகழ், அங்கீகாரம் போன்றவற்றில் சிக்கி கிடந்தனர்.
இயேசு ஆவியின் இயல்பை தன் வாழ்வு மற்றும் வார்த்தை வழியே வெளிப்படுத்தினார். இயேசுவுக்கு எதிரான பரிசேயர்களின் செயல்பாடுகள் மிகவும் வலிமையானதாகவும் அவரை வெற்றி கொள்ளுகின்ற அளவிற்கு தன்மை வாய்ந்தது போல இருந்ததாகவும் நாம் பார்க்கின்றோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்ப்பது போல அவரது பெயரை கெடுக்க முனைந்தனர். எனினும் இறுதி வெற்றி இயேசுவுக்கே என்பது நாம் அறிந்த ஒன்று. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் கூட நம் ஊன் இயல்பு அவ்வப்போது வெற்றி கொள்வது போல தெரியும். எனினும் நாம் நமக்குள் இருக்கும் ஆவியின் இயல்போடு கொஞ்சம் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் அதன் உதவியோடு நம் ஊன் இயல்பின் செயல்பாடுகளை நாம் வெற்றி கொள்ள முடியும். ஜபம். இறைவா, ஊன் இயல்பின் செயல்பாடுகள் எம் வாழ்வை ஆட்டி படைத்தாலும் எமக்குள் உறையும் உம் பிரசன்னத்தின் உதவியோடு அவற்றை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன்.